நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று சீதாயனம் நமக்கு பார்க்க போறோம் நம்ம நேற்று எதுவரையும் பார்த்தோம் சீத்தாயனம் அப்படின்னா சீத்தை வந்து ராஜ்ய ராஜ்யமா போயி அவங்க வந்து சபை நிர்வகிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் கல்யாண பேச்சு எடுக்கும்பொழுது சுனிலா மாதா வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க சுயம் வரத்துக்கு கிராம சபை தான் உருவாகிட்ருக்குல்ல அதில் அவங்க வேலை அதில் அவங்க செய்யட்டும் வேலை செய்யட்டும் சீதா நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ சொல்கிறதும் சரிதான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டா இன்னும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜனகரும் சொல்றாரு ஓகே மாஸ்டர் இப்போ கேக்குதா எல்லாருக்கும் மாஸ்டர் நான் பேசுறது கேக்குதா ஓகே தேங்க்யூ சுபாஷினி மேம் ஸோ ராஜகுமாரி சீதாவும் ஜனக மகாராஜரும் வந்து ஊர் ஊரா போயிட்டு அங்கே வந்து கிராம சபை நிர்வகிக்கிறாங்க கிராம சபையில் பாத்தீங்க அப்படின்னா அதில் யார் இருக்கணும் யார் தலைவராக இருக்கணும் அங்கே என்ன பிரச்சனைகள் அவங்கெல்லாம் வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணிக்கணும் அவங்களுக்குள்ளேயே என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து தேவையான அடிப்படையான ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு இவங்க எல்லாரும் ஒரு ஒரு கிராமமாக போயிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க ராஜ சீதா மாதா வந்ததை பார்த்தோன்னே எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரே சந்தோஷம் ஆஹ் ஜனகருக்கு அப்புறம் மாத்தா தான் வந்து நம்ம ராஜ்யத்தை ஆள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமா இருக்கும் பொழுது ஆஹ் மட்டும் ரொம்ப கவலையா இருக்கு நம்ம வந்து தவறான ஒரு விஷயத்த வந்து மக்கள் மக்கள் மனசுல வந்து பதிய வைக்கிறோம் இது அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவாங்க நம்ம சீக்கிரமா வந்து சுயம் வந்து தயாராகணும்னு சொல்லிட்டு சுனினா மாத்தா கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப கடுமையா சொல்றாரு இது நம்ம வந்து மக்களுக்கு பண்ற அநியாயம் அவங்களுக்கு இது தெரிய வந்துச்சுன்னா ரொம்ப நாள் கழிச்சு தெரிய வந்துச்சுன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்க அது நம்ம உடச்சே ஆகணும் அந்த உண்மையை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் எதுக்காக இவ்வளோ நாள் இந்த ட்ரைனிங் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தீங்க அவங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது நான் கொடுக்குற ஞானம் வந்து அவங்களுக்கு சீதா வந்து எங்க போனாலும் அவளோட எடுத்துட்டு போவா இது நமக்கான ஆஹ் நமக்கு வந்து நான் கொடுத்த ஆஹ் ஞானம் கிடையாது ஒப்போர இடத்துல அதை உபயோகிக்கணும்ன்றதுக்காக நான் அவளை வந்து தேர்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அது கேட்டதுக்கு அப்புறம் வந்து என்னால வந்து ஆஹ் நினைச்சு கூட பார்க்க முடியல எந்த எந்த வந்து எந்த ஒரு வந்து மனுஷன் வந்து சீதாக்கு சரியான பொருத்தமா இருப்பாங்க அப்படி ஒருத்தர் இந்த உலகத்துல இருக்காரான்னு கூட என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு பொழுது ஆஹ் அத யாருன்றத முன்னாடியே வந்து சீத்தைக்கு அவர் உணர்த்திட்டாரு நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் அவங்க கண்டிப்பா வருவாங்க சுயம் வரத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மாதா கேட்டா எனக்கு கூட தெரியாது ஆனா அன்னைக்கு வந்து தியான நிலையில ரொம்ப நாள் இருந்தாங்க இல்லையா ரொம்ப நேரத்துக்கு அந்த தியான நிலையில அசையாம சீத்தா இருந்தா இல்லையா அப்ப வந்து அவ அந்த அவங்கதான் வந்து கூட்டிட்டு வந்து விட்டுருக்காங்க சீத்தைய அப்பவே வந்து மெசேஜ் வந்துருச்சு நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமா சேர சொல்லிட்டு சீதா கிட்ட சொல்லிட்டு கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வரும் சொல்றாங்க அதனால சுனைனா மாதாவும் எதுவுமே சொல்ல முடியல அந்த சுயரம் சுயவரம் சொன்னதுல இருந்து சீதா மாதா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாவே இருக்காங்க அப்ப வந்து மீனாட்சியும் சோமா எல்லாரும் வந்து இனிப்புகளை இனிப்புகளை பரிமாறிட்டு இருக்கும் பொழுது ஆஹ் ஜனகர் வந்து கேக்குறார் ஏம்மா நீ சுயம்பரம் சொன்னதுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு சொன்னா ஆஹ் எனக்கு தெரியலப்பா நான் அடையாளம் கண்டுபிடிப்பனா அவங்கள அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மாதா ஏம்மா அப்படி சொல்ற நீ முன்னாடியே பாத்திருக்கல அப்படின்னா நான் வந்து இந்த பௌத்திகமான உருவத்தை நான் பார்க்கவே இல்லை அவர் அவங்க வந்து வந்தா என்னால புரிஞ்சுக்க முடியுது நான் வந்து அவங்களோட தெய்வீத தெய்வீக ஆஹ் இததான் பார்த்திருக்கேன் உருவத்தை தான் பாத்திருக்கேனே தவிர மனித உருவலை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க அவங்களோட வாய்ஸ் தான் என்ன கேட்டேன் அவங்களோட பேச்சு தான் என்னால கேட்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் வந்து அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜனகர் சொல்றாங்களாம் நீங்க பாரு சீதா உனக்கு தேவையானது எல்லாமே தேவையான நேரத்துல அது தானா நடந்திருக்கு இது முடியும் அது எல்லாமே வந்து நீ முன்னாடியே வந்து வகுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு எல்லாமே இதுவும் அதே மாதிரிதான் நடக்கும் நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னோடனே சீதா வந்து சிரிச்சுட்டு எ எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதுக்கு ஏதோ ஒண்ணு வந்து நீங்க வச்சிருக்கீங்கல்ல அதுக்கான பதில் நீங்க வச்சிருக்கீங்கல்ல அது என்ன ஆறுதல் படுத்துற மாதிரிதான் இருக்குப்பா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இன்னும் சுயம் வரத்துக்கு சில வாரங்களே இருக்கிற நிலையில வந்து என்ன பண்றாங்க எல்லா ஆரிய வர்க்கத்துல இருக்க எல்லா ராஜா ராஜகுமாரர்களுக்கும் வந்து அழைப்புகள் அம் அனுப்பிட்டு இருக்காங்க அப்ப வந்து சீதா வந்து அத எல்லாத்தையும் மறந்துட்டு சீதா மாதா வந்து பக்கத்துல இருக்க அந்த கிராமங்கள் எல்லாம் போய் அவங்களுக்கு எப்படி வந்து ஆஹ் அந்த விதைகள் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி பதப்படுத்துறது எப்படி வந்து அதை வந்து பயிராக்குறது இந்த மாதிரி சீதா மாத்தா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ ஜனகர் வந்து புதுசா கண்டுபிடிச்ச அந்த கலப்பை கலப்பை இருக்குல்ல அது அவர் கண்டுபிடிச்சது வந்து அவங்களுக்கெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயங்களுக்கெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த கலப்பை வந்து ரொம்ப சீக்கிரமா பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்குது அப்போதைக்கு அப்போ இருந்த நிலைமை இல்லை ஓகேங்களா அந்த காலத்துல வந்து அந்த ஏற்கலப்பை அவங்க கண்டுபிடிச்ச அந்த கலப்பை வந்து சீக்கிரமா வேலையை முடிக்கிற மாதிரி இருக்குது ஆனா அது வந்து ரொம்ப வலுவானதா இருக்கு அதுக்கு வந்து ரொம்ப வந்து உடல் பலம் தேவைப்படுது அங்க இருக்கிற விவசாயிகளே ரொம்ப கஷ்டப்பட்டுதான் கத்துக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா வந்து சீதா மாதாவுக்கு வந்து அதை கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை சரின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஊர் பக்கத்துல அவங்க ஊர்லயே இருக்கிற ஒரு விவசாயி வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து ஏற்களைப்பை பிடிக்க சொல்லிக் கொடுங்க எனக்கு அப்படின்றாங்களாம் அவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு என்ன அதிர்ச்சி ஆயிட்டு அஹ் மகாராஜா ஏற்களைப்பை பிடிக்கிறாரு நமக்காக அதுவும் பண்றாரு அதுவே பெரிய விஷயம் அதாவது ஒத்துக்க முடியுது ஆனா வந்து அஹ் நீங்க வந்து நீங்க வந்து மகாராணி ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாரு அவரு எப்படி சொல்றது பெண் பிள்ள அப்படின்னு சொல்ல முடியல அவங்களால அதனால வந்து அவங்க அப்படி சொல்லும் பொழுது இல்ல பரவாயில்ல எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உறுதியா கேட்டதுனால அவங்க சொல்லி தர்றாங்க அவங்க வந்து எவ்வளவு அவ்வளவு சொல்லுவா அது வந்து அஹ் ஈஸியா வந்து அதை செஞ்சு முடிச்சிடுறாங்க அவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு எவ்வளவோ லெகுவா பண்றாங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் செஞ்சது முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு வந்து முட்டி போட்டு உட்கார்ந்துட்டு மண்ணில் உட்கார்ந்துட்டு அந்த மண்ணுக்குள்ள கைய வச்சு எடுக்கிறாங்க அதை பார்த்த உடனே சோமாவும் மீனாட்சியும் பயந்து போய் என்னமோ ஆயிடுச்சோம் மாத்தாக்கு உதவி வேணுமோ அப்படின்னு ஓடி போறாங்க பாத்தா அங்க உதவக்கூடிய நிலையில எல்லாம் அவங்க இல்லை அவங்க ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா அவ்வளவு வந்து உற்சாகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அங்க நின்னா பாரு சோமா இதுதான் வந்து வசுந்தரா மாதா நமக்கு கொடுத்த பரிசு இந்த மண்ணுதான் இந்த மண்ணுல அவ்வளவு வளங்கள் இருக்கு உயிர் சத்து இருக்கு இத வந்து எவ்வளவு நல்லா இருக்கு பாரு இந்த உயிர் சத்தை வந்து நம்மளால தொட முடியாது ஆனா ஆஹ் பார்க்க முடியாது அதனால ஆனா வந்து நமக்கு அதுதான் உணவளிக்குது இதை எவ்வளவு தூரம் சுத்தமா நம்ம வச்சுக்கோமோ அவ்வளவு தூரம் நமக்கு நோய் நொடிகள் எல்லாம் எதுவும் அண்டாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் இந்த மண்ணை எடுத்து அவ்வளவு வந்து ஏர் உழுறதுக்காக வச்சிருக்காங்க அதுல வந்து உரம் எல்லாம் போட்டு அவ்வளவு கருப்பா அப்படி இருக்காங்கம்மா அந்த மண்ணு அந்த மண்ணை எடுத்து ரொம்ப ஆசையோட வந்து ரெண்டு கன்னங்களையும் பூசி அந்த பூமாதாவோட மாத்தாவோட இணைஞ்சு அந்த நிலையில சந்தோஷமா இருக்காங்கள மாதா இது இதை பத்தி எவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆஹ் இந்த பூமி ம பூமி மண்ணுக்கு வந்து நம்ம எவ்வளவு மரியாதை கொடுக்குறோம் எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருக்கோம் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு தோணுது அஹ் ஸ்ரீராமர் இருக்கிற உணர்வு அதை பார்த்து சுத்தி தூரத்துல போய் பார்த்துட்டு ஆஹ் திரும்பி பார்த்துட்டு அவர் வந்துட்டாரு அவர் இங்கதான் இருக்காரு என்னால உணர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு முனுமுணுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து திருப்பி திருப்பி வந்து ஏற்கலப்பை புடிச்சு ஏர் உழ ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கு அவங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அஹ் சீதா மாதா வந்து உங்க நிலத்துல எனக்கு உழ கத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிக்கு நன்றி சொல்லிட்டு அஹ் கிளம்ப போகும்போது அங்க தேர் நின்னுட்டு இருந்ததே அதுல யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சீதா மாதா அந்த உழவர் கிட்ட அவர் வந்து சொன்னாங்க அயோத்தியில இருந்து வந்த ரெண்டு ராஜகுமார்கள் வந்திருந்தாங்க அங்க வந்து அந்த குதிரைக்கு வந்து தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு அயோத்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் அவரு வந்து சீதா மாத்தா சொல்றாங்க சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து ஏதோ எண்ணங்கள்ல முழுகி போனவங்களா இருக்காங்க ஆமா ஒருத்தர் வந்து ஒரு ராஜா வந்து ஆஹ் யார் அது அந்த வந்து வயல்வெளியில வந்து ஏர் உழுந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது நான் இந்த மாதிரி ஒரு ஏர் கலப்பையை நான் பார்த்ததே இல்லை எங்க நாட்டுல எவ்வளவு நல்லா இருக்கு அதுவும் வந்து அது யார் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு மாத்தா கேட்டாங்க என்ன சொன்னீங்க அதுக்கு அப்படின்னு சொல்லி விவசாயிகிட்ட கேக்கும் பொழுது அது எங்களோட ராஜகுமாரி சீதான்னு சொன்னேன் அவன் வந்து அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு சிரிச்சுக்கிட்டே வந்து இவ்ளோ வந்து இப்படி இருக்கிற ஒரு ஒரு பெண்மணியை நான் சந்திச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அது எல்லாமே பார்த்த உடனே அது எல்லாமே கேட்ட உடனே சீதா மாதா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிக்கிற இருக்கிற மாதிரி ஆயிடுச்சாம் சோ அந்த அந்த தருணத்துல வந்து சோமாவும் ஆஹ் சீதா மாதாவும் ஒருத்தரை ஒருத்தரை பாத்துக்கிறாங்க அந்த பார்வைக்கு ஏதோ ஆழமான அர்த்தம் இருக்குன்னு வீணாட்சி புரிஞ்சுச்சாம் ஆனா அது என்னன்னு அவங்களுக்கு புரியலையா அது இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து அஹ் ராஜ்யத்துக்கு கிளம்பிடுறாங்க அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சுனைனா மாதாவும் சுனைனா மாதா வந்து கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்களாம் ஏற்களைப்பைய வச்சு ஒரு பொண்ணு வந்து ஏர் உழுதுட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உன்னால முடிஞ்சிச்சு சீதா அந்த ஏற்கலப்பைய பிடிச்சி போறதுக்கு அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது ஜனகர் வந்து கண்ணாலே சொல்றாங்களே சொல்லுமா எப்படி நீ பண்ணுன்னு சொல்லு உங்க அம்மாக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம் அதை கேட்ட உடனே அம்மா இது வந்து அஹ் எண்ணங்களால செய்யற விஷயமா இது வந்து நான் என்ன எனக்கு வந்து உடம்பளவுல அவ்வளவு வந்து சக்தி இல்லைன்னா கூட என் ம என்னோட மனசு வந்து அந்த இதுல இருந்து என்னை ஓவர் கம் பண்ண வைக்குதா அதை தாண்டி என்ன வேலை செய்ய வைக்குது நான் வந்து உடலுக்கு கட்டளை மட்டும்தான் இட்டேன் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உடல் அதை செஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் வந்து எனக்கு அப்பா சொல்லி கொடுத்த அஹ் ஞானம் கற்று கொடுத்த ஞானம் இத்தனை நாள் வரலையோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுனேன மாத்தா சொல்றாங்க எனக்கு நல்லா தெரியும் இந்த இந்த முழு நாடே வந்து அதை தான் ரொம்ப பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஊர்மிளா வந்து ஊர்மிளா வந்து அவங்க தங்கச்சி சீதா மாத்தாவோட தங்கச்சி ஆஹ் அயோத்தியால இருந்து வாழ்ந்த ராஜகுமாரர்களும் அதை தான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னோடனே அவங்க அயோத்தியால இருந்து ராஜகுமாரர் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க சுனேனா மாத்தா தான் வந்து ஆஹ் இவ தசரதர் மகாராஜா கிட்ட வந்து நமக்கு ஓலை வந்துச்சு இல்லையா அவங்க தூர தேசத்துக்கு எங்கேயோ வந்து விஸ்வாமித்திரரோட போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனா எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டவுடனே ஜனகர் பதில் சொல்றாங்க ஆமா அது உண்மைதான் அவங்க வந்து வேற விஷயமா வந்திருக்காங்க இப்ப வந்து அந்த மகா ஆஹ் சிவனோட தனுசு இருக்குல்ல சிவதனுசு அதை தான் வந்திருக்காங்க ஆனா கண்டிப்பா அவங்க வந்து சுயம்வரத்துல கலந்துப்பாங்க அப்படின்னு உறுதியா சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சுனைனா மாதா என்னது சீதா ஏறுதை வந்து அவங்க பாத்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆஹ் ஆமா உடனே என்ன நினைச்சிருப்பாங்க அவங்க அப்படின்னு உடனே சீதா மாதா எதுவுமே பதில் சொல்லலையா அதுக்குள்ள வந்து மகாராஜா ஜனகர் வந்து ஆஹ் எவ்வளவு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க எவ்வளவு ஆஹ் நல்ல பொண்ணு வளர்த்திருக்காங்கன்னு சொல்லி நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க யார் வந்து சீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அவளை பத்தியும் அவ ஞானத்தை பத்தியும் அவங்க வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறவங்களா இருக்கணும் அதுதான் என்னோட ஒரே ஒரு ஆஹ் வே அதாவது தேவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது யார் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அவங்க சீதா மாத்தாவை வந்து ரொம்ப வந்து மரியாதையோட அவங்களுக்கு இருக்க ஞானத்தை வந்து மதிச்சு அவங்கள ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் அது உடனே சொன்னேனா மாத்தா அப்புறம் எதுக்குதான் நீங்க வந்து சிவதனுச எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இது வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு உடனே ஆஹ் சீதா மாத்தா வந்து சொல்றாங்க அம்மா அந்த வந்து சிவதனுச இயந்திரத்துக்கு வந்து சக்தி அப்படின்றது ஒண்ணும் தேவை கிடையாது சின்ன வயசுல நானே எடுத்திருக்கேன் அத அது வந்து சாதாரணமா எல்லாராலையுமே வந்து சிவதனுச ஏந்த முடியாது சிவன் வந்து யாருக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்களோ அவங்களால மட்டும்தான் அது ஏந்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜனகர் மாமா ஜனகர் பாபா வந்து சிரிச்சிட்டு இருக்காங்களாம் இது வந்து சீதா கிட்ட நான் அவங்க எப்பயுமே சொன்னது கிடையாது ஆஹ் எதுக்காக இந்த வந்து சுயம்வரம் மாதிரி இது வச்சு சுயம்வரத்துல வந்து இந்த சிவதனுசை உடைக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது கிடையாது ஆனா நல்ல வேளை அவ ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு அது மட்டும் இல்லாம சிவன் தான் வந்து தே ஆஹ் அது டிசைட் பண்ண போறாங்க யாரு வந்து இவங்களுக்கு வந்து ஆஹ் அஹ் இதுவா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க முதல் சந்திப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா சீதா மாதா வந்து பார்வதி மாதா கோயிலுக்கு போயிருக்காங்க அப்போ வந்து அஹ் ஆர்த்தி எடுத்துட்டு இருக்கும் பொழுது அவங்க ரொம்ப அழகா வந்து அஹ் அவங்க எல்லாம் ரொம்ப அழகா தயார் பண்ணிட்டு அவங்க ரெடி ஆயிட்டு போயிருந்திருக்காங்க எப்பயுமே வந்து கோயிலுக்கு போகும்போது அப்படி அலங்காரம் பண்ணிட்டு தான் போவாங்களா மாத்தா அன்னைக்கும் அதே மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு போயிருக்காங்க ஆர்த்தி எடுக்கும் பொழுது பாட்டு பாடிட்டு இருந்தாங்களா அவங்களோட இனிய குரலை பாட்டு பாடி ஆர்த்தி எடுத்துட்டு இருக்கும் பொழுது அது எல்லாருக்கும் கேக்கும் பொழுது வந்து எங்கேயோ வந்து தேவலோகத்துல இருக்க அந்த பாட்டு மாதிரி எல்லாரும் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தாங்க திடீர்னு அப்படின்னு திடீர்னு கொஞ்ச நேரத்துல வந்து ஆஹ் அவங்களுக்கு வந்து ஸ்ரீராமர் வரதை உணர முடிஞ்சிச்சான் அது முடிஞ்ச உடனே அது உணர்ன உடனே அவங்களோட அவங்களோட அந்த குரல் வந்து இன்னும் இன்னும் மென்மையா ரொம்ப மென்மையா ஆக ஆரம்பிச்சுச்சான் அந்த அந்த மாற்றத்தை மட்டும் ஆஹ் அங்க உஷாவும் ரோஹன் ரோனாவும் வந்து அவங்களால வந்து சோமா எல்லாராலையும் உணர முடிஞ்சிச்சான் அப்படி திரும்பின உடனே அவங்க வந்துட்டாங்கன்றது சீதா மாதாவில உணர்ந்த முடிஞ்சிச்சு திரும்பி பார்க்கும் ஆர்த்தி முடிச்சுட்டு திரும்பும் போது பார்த்தா ஒரு நா ரெண்டு அடி அவர் வந்து நின்னுட்டு இருக்காரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க வந்து ஆஹ் அப்படியே ஆகி நின்னுட்டவங்க தான் அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட சலனமே இல்லை ரெண்டு பேர் பேர்கிட்டையும் அந்த மாதிரி நின்னுட்டே பொழுது எல்லாரும் பாக்குறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க ரெண்டு பேருமே வேற உலகத்துல இருந்த மாதிரி ஆஹ் இருந்தாங்களாம் அதுல வந்து அந்த ராஜகுமாரி இளைய ராஜகுமார் இல்லையா லக்ஷ்மணன் அவர்தான் வந்து பேச்சை வந்து வளர்க்குறாரு நான் வந்து என்னோட பேர் வந்து லக்ஷ்மணன் இவர் தான் எங்க அண்ணா ராமர் அப்படின்னு சொன்ன உடனே ஊர்மிளா வந்து ஆஹ் பதில் சொல்றாங்க நான் என் பேரு ஊர்மிளா இவங்க அக் எங்க அக்கா சீதா அப்படின்னு சொன்ன உடனே பேசிட்டு பொழுது அப்பயும் வந்து அவங்க ரெண்டு பேரும் அதே நிலையில தான் இருக்காங்களாம் அப்புறம் வந்து ஆஹ் கொஞ்ச நேரம் கழிச்சு ராமர் தான் அதை உடைக்கிறாரு ஓ தான் ராஜகுமாரி சீதாவா அன்னைக்கு அன்னைக்கு நான் உங்களை வந்து வயல்வழியில பார்த்தனே அது நீங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம் அந்த வந்து ஒரு அம்மா வந்து தன் குழந்தைய வந்து கட்டி அணைக்கிறது போல நீங்க அந்த மண் எடுத்து மூஞ்சில பூசினது இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை பார்க்கும் பொழுது அப்படின்னு சொன்ன உடனே ராஜகுமாரியும் வந்து சந்தோஷத்தோடய ஆமா அது நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாங்க வந்து இங்க மிதிலையில இருக்க எல்லா மக்களுக்கும் வந்து எப்படி வந்து அந்த பூமாதா அந்த பூமாதாவை வந்து ஆஹ் நேசிக்கணும் அவங்களுக்கு எப்படி மரியாதை தரணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு அவங்கதான் எங்களோட சக்தியே அப்படின்னு சொல்றாங்க எனக்கு வந்து உங்களோட ஆஹ் இந்த உங்களோட நீங்க உழவு பண்றது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இதெல்லாம் கற்று தரீங்களா இதை கத்துக்கிட்டு அயோத்தியாலையும் நான் வந்து இதெல்லாம் செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப கண்ணீர்னு ஒரு வாய்ஸ் பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜனக மகாராஜா அங்க இருக்காங்க இருந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தசரத மகாராஜாவோட குழந்தைங்களான உங்களை இங்க வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம் ராமா உங்க உங்களோட வந்து உங்களோட புகழ் வந்து ஆஹ் நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஃபுல்லா இருக்கு எல்லா மிதளையில இருக்க எல்லாருக்குமே உங்களோட புகழ் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து இது பெருமை தரக்கூடியதா இருக்கு உங்க ராஜ்யத்துல இருக்கிற எங்க ராஜ்யத்துல இருக்க ஞானம் எல்லாம் உங்களுக்கு தரதுன்றது எங்களுக்கு பெரிய ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து அன்னைக்கு ராத்திரி ஆஹ் ரோனா உஷா சோமா அப்புறம் மீனாட்சி எல்லாருமே வந்து அஹ் ராத்திரி வந்து அவங்க சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கும் பொழுது சுனைனா மாதா வந்து நிறுத்துறாங்க சிரிச்சுட்டே நிறுத்திட்டு அஹ் நான் வந்து கேள்விப்பட்டேன் நீங்க எல்லாரும் வந்து அயோத்தியால இருந்து வந்து ராஜகுமாரர்களை பாத்தீங்களாமே நான் நான் மட்டும்தான் அங்க துரதிருஷ்டமா அங்க இல்லாம போயிட்டேன் எனக்கு அவங்க எப்படி இருந்தாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சீதா வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன்றா நீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்யறவங்களெல்லாம் நிறுத்தி கேக்குறாங்க கேட்டுட்டு எல்லா கண்களும் வந்து சீதா மேல சீதா மாத்தா மேல போச்சு ஆனா அவங்க அதை கண்டுக்காம ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டே இருக்காங்க அந்த இதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்புறம் ரோனா வந்து சொல்றாங்க மகாராணி அந்த மாதிரி ஒருத்தரை வந்து அந்த மாதிரி ஆளுமை இருக்கிற ஒருத்தரை வந்து நான் பார்த்ததே கிடையாது அவரோட தோள் பட்டையும் மார்பும் அவ்வளோ பெருசா இருக்கு ஆஹ் இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறம் வந்து உஷா சொல்றாங்க அவங்க முகத்தையும் வந்து நான் வந்து பார்க்குற பாக்கியம் கிடைச்சது அது அவ்வளோ அழகா சித்தரிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா விவரிங்க அவங்கள பத்தி அப்படின்னு சொன்ன எது சொல்றதுன்னே அவங்களுக்கு தெரியலையா உஷாக்கும் வந்து ரோன் அது அப்புறம் மீனாட்சி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது அவங்க சொல்றாங்களாம் மாதா நான் அங்க இல்லவே இல்லை மாதா என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்களாம் அதுக்கப்புறம் வந்து சோமா பக்கம் திரும்பி அஹ் நீ சொல்லு சோமா எப்படி இருந்தாங்க அப்படின்னு நீ எப்படி பார்த்த அவங்கள அப்படின்னு கேட்டா சோமா வந்து பதிலே சொல்லலையா ஆஹ் மகாராஜா மகாராணி வந்து சொல்லு சோமா அப்படின்னு திருப்பி கேட்க உடனே ஆஹ் நீங்க எல்லாருமே வந்து ஆஹ் மூத்தவரான ராம பத்தி தானே சொல்றீங்க அப்படின்னு சொன்னா ஆமா அப்படின்னு உடனே மகாராணி என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு இதுக்கு எது எப்படி பதில் சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்ற நீ அங்க இருந்த இல்லை நான் கேட்கிற கேள்வி என்ன அவ்வளோ கஷ்டமான கேள்வியா அவங்க எப்படி இருந்தாங்க தானே கேக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க எனக்கு வந்து மகாராணி அவங்க கிட்ட இருந்து வந்த ஒளி வந்து என் கண்களை மறைச்சிடுச்சு என்னால வந்து இவ்வளவு ஒளி பொருந்திய ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை அந்த ஒளினால அவங்க எப்படி இருக்காங்கன்னு என்னால பார்க்க முடியல நான் திரும்பிக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப வந்து சீதா மாதா வந்து சாப்பாடை தள்ளி வச்சுட்டு சொல்றாங்க சோமா நான் என்ன அந்த அந்ததான் சோமாவும் பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சோமா நீ அந்த மாதிரி அந்த மாதிரி வெளிச்சமா அவங்களோட ஆஹ் அந்த ஆற்றல் வந்து தெரியும் பொழுது நீ முகத்தை வந்து திருப்பிக்க கூடாது அதையும் தாண்டி நீ பார்க்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் முயற்சி பண்ண பாக்கும் பொழுது என்னோட எனக்கு வந்து அவரோட பௌத்திக உடல் தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க எப்படி இருந்தாங்கன்னு எப்படி இருந்தாங்கன்னு என்னால சொல்ல முடியல அது வந்து ரோனா வந்து அவரோட உறுதிய பத்தி சொன்னது சரிதான் அது வந்து நம்ம மகாராஜா மாதிரி அவ்வளவு ஒசரமா இல்ல ஆனா எல்லாமே ஒரு ஒவ்வொரு வந்து மசில்ஸும் வந்து அப்படி செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது உஷா வந்து அவங்க அழகை பத்தி சொன்னது எல்லாமே கரெக்ட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து மாத்தா மா மாத்தாவோட ஆஹ் தான் இருக்கிறாங்க ஆனா இன்னும் வந்து அவங்களோட மேனி வந்து ஜொலிக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லும் பொழுது சீதா வந்து செதுச்சிக்கிட்டு நீங்க எல்லாருமே அவங்களோட வெளிப்புற தோற்றத்தை மட்டும் தான் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் நிறைய இந்த மாதிரி சொல்லிட்டே போறாங்க ஆனாலும் வந்து அஹ் சீதா வந்து சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் அவரை ஒவ்வொரு மாதிரி பாப்பாங்கம்மா நீங்க பாக்கும் பொழுது உங்களுக்கு தெரிய வரும் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லி பேசி முடிச்சுட்டு அப்புறம் இருக்கும் பொழுது ஆஹ் மீனாட்சிக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது இதெல்லாம் இது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து அஹ் வந்து அந்த ராஜா அயோத்தியால இருந்து ராஜகுமார் வருவாங்கல்ல அன்னைக்கு வந்து பேசி அன்னைக்கு வருவாங்களா அப்படின்னு விவாதம் நடந்த அன்னைக்கு வந்து சுனலா மாதா சொல்றாங்க ரா ஸ்ரீராமரோட இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சீதா மாதாவோட பே மூஞ்சி வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிச்சுச்சான் ரொம்ப வருத்தப்படக்கூடிய மாதிரி மாறுச்சான் அதுக்கு வந்து ஜனகர் கேக்குறாங்க என்னமா ஆச்சு ஏன் இப்படி மூஞ்சி இருக்குது அப்படின்னு என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டோடனே இல்லப்பா இவ்வளவு அவங்க வந்து தாடகைய வதம் பண்ணிருப்பாங்கல்ல அதை கேட்ட உடனே சீதா மாதாவுக்கு சுத்தமா பிடிக்கல கஷ்டமாகுது ஒரு வந்து ஒரு பெண்ண கொல்லக்கூடிய அந்த அளவுக்கு எதுக்கு ஆஹ் வந்து இந்த வைலன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே ஆஹ் அவங்க வந்து ஜனக்கர் வந்து சொல்றாங்க ரொம்ப வந்து பொறுமையா ஒண்ணு ஸ்ட்ராங்கா உறுதியா சொல்றாங்க இங்க பாருமா ஸ்ரீராமர் வந்து பண்ற எந்த விஷயத்தையுமே வந்து கொஸ்டின் அவர் எப்பயுமே நியாயம் தர்மத்தை பத்தி யோசிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது என்ன சொன்னாலும் வந்து சீதா மாத்தாக்கு வந்து ஆஹ் அது வந்து அந்த பதில் வந்து ஒத்துக்கூடியதா இல்லை அதுக்கப்புறமா வந்து ஜனக்கர் வந்து என்ன பண்றாங்க அது தெரிஞ்சுட்டு சீக்கிரமா வந்து அந்த அகில அகலிகைய வந்து சாபத்துல இருந்து விமோச்சனம் பண்றாங்க இல்லையா அத பத்தி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இந்த கௌதம மகரிஷி வந்து சாபம் கொடுத்து கல்லா மாறிடுற அகலிகை கிட்ட போறதுக்கு கூட எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் அஞ்சு அவகிட்ட போக கூட மாட்டாங்க ஆனா அந்த மாதிரி இருக்கிற ஆஹ் அவங்கள வந்து அந்த அந்த சாபத்துல இருந்து சாப விமோச்சனம் கொடுக்கற அளவுக்கு சக்தி வந்து ஸ்ரீராமருக்கு இருக்கு அந்த கொஞ்சம் கூட பயப்படாம ஒரு அவங்க அம்மாவை போய் பாக்குற மாதிரி ஆஹ் அவங்கள வந்து தொட்டு கும்பிட்டு அவங்க வந்து விடுவிச்சாங்க அப்படின்னு கேட்ட உடனே வந்து சீதா மாதா வந்து அது உண்மையிலே நல்ல விஷயம்தான் அவங்க வந்து ஆஹ் அகலிகை வந்து அவங்க தப்பே பண்ணாததுக்கு தண்டையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது ஆனா முக்கியமான விஷயம் இப்ப என்னன்னா ராமர் வந்து அவங்கள விடுவிச்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஒருத்தர் வந்து சாபத்துல இருந்து சாபத்தை மாத்தக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா அது போற்றக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது வந்து எவ்வளவு பெரிய அஹ் மகரிஷி அவரு அவர் இவ்வளவு தப்பு பண்ணிட்டாரு அகலிகை வந்து பெரிய ரிஷி அவங்களும் அவங்களே இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய நிலையில இருக்குது இதுக்கு இது மாற்றம் கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு சொல்லி சீதா மாத்தா சொல்றாங்க ஆனாலுமே வந்து மாதாக்கு வந்து இந்த தாடகையை கொண் கொள்ற விஷயத்துல வந்து உடன்பாடு ஏற்படலா அதுக்கப்புறம் வந்து சிவதனுச பத்தி சொல்றாங்க சிவதனுசு வந்து அவங்க முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு வந்து ஆஹ் யாப்பா பரசுராமர் வந்து கொடுத்துட்டு போனது பரசுராமர் வந்து இந்த உலகத்துல இருந்து அவங்க வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு போகும்பொழுது அந்த சிவதனுசுக்கு வேலை கிடையாது ஆனா இந்த ச வந்து யாராவது வந்து தவறா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால இந்த ஜனகர் அவங்க அவங்க பரம்பரைக்கு கொடுத்துட்டு போறாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் ஜனகர் அந்த மிதிலை வந்து எப்பயுமே வந்து ஞானத்தின் பூமியாதான் இருக்கு அவங்க வந்து சண்டைக்கோ எந்த நாட்டை ஆக்கிரமிக்கிறதுக்கோ அதுக்காக எல்லாம் போறவங்களே கிடையாது எப்பயுமே வந்து ஆஹ் அந்த இதுக்காக எல்லாம் செலவு பண்ணவே மாட்டாங்க நிறைய வீரர்களை வந்து சேகரிக்கிறது அந்த மாதிரி படைகளை திரட்டுறது இதுக்கெல்லாம் வந்து அவங்க செலவழிக்கவே மாட்டாங்க அவங்க வந்து அந்த மிதிலை நாட்டுக்குள்ளேயே ரொம்ப செழிப்பா செல்வ செழிப்பா இருந்துட்டு அவங்க ஞானத்தை பரப்புறது மட்டும்தான் வந்து சிந்தனையோடு இருக்காங்கன்றது பரசுராமருக்கு தெரிஞ்சு இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க வந்து பூஜைக்காக மட்டும்தான் அதை வந்து அதோட மதிப்பு என்னன்னு இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னோர்கள் கிட்ட கொடுத்துட்டு போறாங்க சரிங்களா அப்புறம் வந்து ஆஹ் சீதா வந்து அஹ் சின்ன வயசுல வந்து அதை தூக்குறாங்கல்ல ஜனகர் வந்து தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு அசரிதை கேக்குது அவங்களுக்கு இதே மாதிரி யார் தூக்குறாங்களோ இந்த சிவதனச அவங்கதான் சீதா மாதாக்கு வந்து ஏத்த ஆஹ் ஜோடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து அப்படியே வந்து ஆஹ் ராஜ்ய ராஜ்யமா பரவுது ஓகேங்களா எல்லா ராஜா இது வந்து சுயவரத்துக்கு வந்து எல்லா நாட்டுல இருந்தும் ராஜாக்களும் மகாராஜாக்கள் எல்லாருமே வராங்க அந்த நேரத்துல வந்து எல்லாருமே ரொம்ப ஆஹ் பிஸியா வந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க மாதா மட்டும்தான் மாதாவோட ஆஹ் அவங்களுக்கு தேவைகளை மட்டும் தான் பூர்த்தி பண்ண நேரம் இருக்கே தவிர அவங்களோட வெளியே போகவோ அவங்களோட சிரிச்சு பேசவோ எதுக்குமே வந்து அங்க வேலை செய்யற யாருக்குமே நேரம் இல்லாம போயிடுது அதுக்கப்புறம் வந்து யார் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் சீதா வந்து ஸ்ரீராமர் தான் வந்து அவங்களுக்கு கணவரா வர போறாங்க அப்படின்றது ஆனாலுமே வந்து அந்த சிவதனுசை ஏந்தி மு ஏந்திரவங்களுக்கு வந்து அந்த முழுமையை கொடுத்துருக்காங்க அது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கதான் செஞ்சுச்சு ஆனா அன்னைக்கு சுயம்பரம் அன்னைக்கு வந்து சீதா மாதா வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப ஆஹ் என்ன சொல்ற உறுதியோடையும் மன உறுதியோடையும் அந்த முழு நிகழ்வையும் வந்து எடுத்துட்டு போனாங்களாம் ம மத்த ராஜாக்கள் எல்லாம் வந்து சிவதன செய்ய எந்த முயற்சி பண்ணும் பொழுது கூட அவங்களுக்கு வந்து எந்த விதமான சலனமோ சந்தேகமோ எதுவுமே இல்லை அவங்க அவ்ளோ சிரிச்ச முகத்தோட அதை அப்படியே உக்காந்துட்டு இருக்காங்க அப்புறம் வந்து ஸ்ரீராமர் வந்து எடுத்து அத உடைக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷம் வருது நிம்மதி வருது அதுக்கப்புறம் ஸ்ரீராமர் சொல்றாங்களா நான் வந்து நாளைக்கு வரேன் ராஜகுமாரி வந்து அது முடியும் வந்து என்ன ஏத்துக்கணுமா வேண்டாமான்றது அவங்களுக்கு நான் அவங்க கையில விட்டுடுறேன் இப்போ நீங்க எந்த அஹ் முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில வந்து திரும்பி இன்னொரு அடுத்த நாள் வந்து கேட்கும்பொழுது கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம்தான் அங்க வந்து ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அப்படின்றத வந்து அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ராமரும் சீதா மாதாவும் வந்து தனியா கொஞ்ச நேரம் பேசுறாங்க அது என்ன அப்படின்றது ஆஹ் சீதா மாதா ஜனக பா ஜனக மகாராஜர் மாதா அப்புறம் லக்ஷ்மணன் இவங்க மட்டும் தனியா கொஞ்சம் பேசுறாங்க அது என்னன்றது யாருக்குமே அப்படி தெரியவே அப்புறம் வந்து சோ என்ன சொல்றாங்க அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்து நிறைய பேருக்கு இருந்துகிட்டே ஓகேங்களா இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்து புறப்படுற அந்த நிகழ்ச்சி ஓகேங்களா இன்னைக்கு சீதா கல் சீதா கல்யாணத்தை பற்றி நம்ம கேட்டோம் அவங்களோட சீதா மாதாவோட அன்பும் ஸ்ரீராமரோட அன்பும் எப்படி வந்து அது வந்து கொண்டு வந்து இங்கே சேர்த்தாங்களோ இந்த பூமியில் சேர்த்தாங்களோ நம்மளும் அதே அன்பை அன்கண்டிஷனல் லவ் இந்த பூமியில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்பயுமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு இதை தொடர்ந்து கேட்போம்